ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ் ப்ராஜெக்ட் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இது வந்து என்னோடய பொண்ணுக்கு நான் பண்ணது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்கிட்ட கேட்டப்ப தான் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி கடைகளில் நம்ம இது மாதிரி கேட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நேச்சுரல் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபேப்ரிக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு சார்ட் பேப்பரில் ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ப்ராஜெக்ட் ஓவர். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து இது செய்கிறதுக்கு முன்னாடி தான் இதை எப்படி பண்ண போகிறோம், எங்கே இது போய் இதை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கூட கட் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஊல். இது வந்து நல்ல சாஃப்டாக அந்த காட்டன் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அடுத்த ஒன்று வந்து சில்க். இது வந்து பார்த்தாலே நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். பட்டு புடவைலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது. அதுக்கப்புறம் ஜூட். இது வந்து சணல் மாதிரி இருக்கும், சாக்கு மாதிரி. உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து வந்து காட்டன். இது பார்க்கும்போதே தெரியும் நல்லா பியூர் காட்டன். இது பேண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபேப்ரிக்ஸ். இது ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து கிரேப். இது சாரீ மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கையில் பிடிச்சோன்னா பன்னு மாதிரி இருக்கும். நம்ம சாரீலாம் கூட இது இந்த மெட்டீரியலில் வியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கேன்வாஸ். இது இது வந்து நல்லா ஒரு சாக்கு மாதிரி இருக்கும், ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வரும். இதில் நடுவில் வந்து இதை ஷர்ட் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்ன சின்ன நடுவில் வந்து பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நைலான். இது இது வந்து ஃப்ராக் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து லெனின். இது இது வந்து பேண்ட் மெட்டீரியல், நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நல்லா அழுத்தமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இது. ஸோ அவ்வளோதான். இது வந்து பெரிய பீஸாக தான் கொடுப்பாங்க. இது ஒரு வேலை என்னென்னா நம்ம கட் பண்ணி ஒட்டணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி நம்ம ஒட்டணும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் தவிர மற்றபடி இந்த மெட்டீரியல் கிடச்சிட்டுனா ஈஸி தான். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.